தலையை திருப்பான் உந்தன் தலையை இடுப்பான் கண்ணை கட்டி போகும் கபடதாரி வெற்றி நடை போடுகிறது. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஜோதிடம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுலேயுமே வந்துட்டு ரொம்பவே சிறப்பான ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஜாதகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இருந்தாலுமே வந்துட்டு உங்களோட முகத்தை பார்த்தாலே நம்மளோட வாழ்க்கையில் நடக்க போகிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து துல்லியமாக முக லட்சணத்தை பார்க்கக்கூடிய ஃபேஸ் ரீடர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் இலவசமாக இந்த சேவையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி, ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி. மாசி மாதம், இந்த மாசி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது கங்கை என்றாலே ரொம்ப புனிதமானது வார்த்தை. அது கங்கை காசியில் மட்டும்தான் இருக்கா, அந்த கங்கை நதியில் போய் குளித்தா புண்ணியம் அடைகிறான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலம், தீர்த்தம், தண்ணீர், இப்படி எந்த மொழியில் எந்த வார்த்தையில் சொன்னாலும், வாட்டர் இப்படி எது சொன்னாலும், அந்த தண்ணீர் ரொம்ப புனிதமானது. அதுக்கு பேரே கங்கா ஜலம் தான், கங்கை தான். அந்த கங்கா வந்து இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது, நீரின்றி அமையாது உலகு, இது வள்ளுவருடைய வாக்கு. அந்த நீருக்கு என்ன புண்ணிய விஷயம்னா, இந்த மாசி மகத்தில் ஒரு அற்புதமான விஷயம். இந்த நீர் அப்படி சொன்னால் தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்குது சார், அதுக்கு என்ன ரொம்ப மகத்துவம்னு பார்த்தீங்கன்னா, காசிக்கு போனால் தான் கங்கையான்னா, நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிசயம்லாம் இருக்குது. ராமேஸ்வரம் போனோம்னா கடல், கடல் தண்ணி உப்பு கரைக்கும், அந்த கடலை மோதக்கூடிய ஒரு அளவில் ஒரு கோயில், ராமேஸ்வரர் கோயில், ராம ஈஸ்வரர். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 21 நாளை கிணறுகள், தனித்தனி தனித்தனியாக அந்த கோயிலை சுற்றி 21 கிணறுகள் இருக்குது. ஆனால் பக்கத்தில் கடல் உப்பு கரைக்கும், ஆனால் 21 அந்த கிணறுகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு சுவையாக இருக்கும். போனவங்க பார்த்துருப்பாங்க, அந்த 21 கிணற்று தண்ணீரிலும் குளிப்பாங்க, சில தோஷங்களை நீங்கிறதுக்காக, சில பாவங்கள் நீங்கிறதுக்காக, சில புனிதம் அடைகிறதுக்காக. ஏன்னா கங்கா, சரஸ்வதி, யமுனா இப்படி சொல்லக்கூடிய அத்தனை நதிகளும் அங்கே தனித்தனியாக வந்து அந்த கிணறு வடிவில் இருக்குது. இது சாதாரண மனிதர்களால் ஏற்பட்டதல்ல, ஞானிகள் முனிவர்களால் ஏற்பட்டது. அதேபோல் திருச்செந்தூர் அப்படி போனோம்னா, திருச்செந்தூர் கடலலை, கடல்லையும் குளிப்போம், அங்கேருந்து அந்த மலல் பரப்பு தாண்டினோன்னு நாழி கிணறு, அந்த கடலை விட ரொம்ப ஆழத்தில் இருக்கும் அந்த கிணறு, நாழி கிணறுன்னு, அந்த தண்ணி சுவையாக இருக்கும். கங்கை எப்படிலாம் மாறுபடுத்து பாருங்கள். அந்த நாழி கிணற்றில் குளிக்கிறது கூட ஒரு சில தோஷங்களை விளக்கிறதா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. அப்படின்னு நம்ம பக்கம் வந்தால் கும்பகோணம், கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயில், பேரே கும்ப ஈஸ்வரர். அந்த கும்பம் கலசம் தவறி விழுந்த இடம் அந்த கும்பகோணம் சொல்லுவாங்க. அந்த கும்பகோணத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. என்ன சிறப்புன்னா, இப்போவும் போனீங்கன்னா ராகவேந்திரர் அவர் குரு மடத்திலிருந்து வாழ்ந்து வளர்ந்த இடம், ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைந்த இடம் அந்த இடம். விஜயேந்திர சுவாமிகள் ராகவேந்தருடைய குரு, இன்றைக்கும் குருமடம் இருக்குது. அந்த ஊரில் தான் ராகவேந்தர் வாழ்ந்து, மனைவி மக்களோடு வாழ்ந்து, அதே ஆசிரமத்தில் இருந்து அவர் சன்னியாசம் ஏற்றுக்கொள்ளும் போது மனைவி கோபப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட கிணறு கூட அங்கே இருக்குது. இதெல்லாம் ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன். ஆனால் கும்பேஸ்வர தீர்த்தத்தில் அந்த கும்பகோணத்தில் என்னென்னா, அந்த மாசி மகத்தன்று என்ன நடக்குன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை தீர்த்தங்களும், பேர் தனித்தனியாக சொல்கிறோம் இல்லையா, கங்கே, சயமன, சைவ, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்து, காவேரி, ஜலே, சந்நிதம், குரு, இதெல்லாம் புண்ணியமான தீர்த்தங்களுடைய பெயர்கள். ஆனால் அத்தனைக்கும் பேர் கங்கைன்னு தானுமோ பெரியவங்க சொல்லுவாங்க, அதுதான் உண்மையும் கூட. அப்படி அத்தனை நதிகளுடைய பிரவாகம் அந்த குளத்தில் பிரவாகிக்கிறதால அன்னைக்கு அந்த மாசி மகத்தந்து அந்த குளத்தில் நாம் குளிக்கும்போது எப்பேற்பட்ட பாவங்களும், 7-14 ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நீங்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லுது. இது தமிழ்நாட்டில். அப்படியே அலகாபாத் அப்படி போனோம்னா, கங்கா, யமுனா, சரஸ்வதி மூன்று நதிகளும் இணையக்கூடிய ஒரு இடம் அலகாபாத். மிகப்பெரிய நதிகள், ஜீவ நதிகள், வற்றா நதிகள், அணை போட்டு தடுத்தாலும் இந்த உலகத்துக்கு அது
நடை போட்டு கொண்டே இருக்கிற நதிகள் கங்கா, யமுனா, சரஸ்வதி. இந்த கங்கா ஒரு பக்கம் வரும், யமுனா ஒரு பக்கம்தான் வரும், ரெண்டும் மோதிக்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு வண்ணத்தில் இருக்கும், அது ஒரு வண்ணத்தில் இருக்கும், நல்லாவே புரியும் பயணம் பண்ணுறவங்களுக்கு. சரஸ்வதி என்றவர் அந்தர்வாகினி, அந்த நதிகளுக்கு அடியில் பயணம் பண்ணக்கூடியவள், அமைதியாக இருக்கக்கூடியவள். அந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி மூன்றும் சேரக்கூடிய விஷயம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மகத்துக்கும் சிறப்பு இருந்தாலும் 12 வருஷத்துக்குள்ளே எப்படி கும்பமேளா நம்ம கும்பகோணத்தில் மகாமகம் நடக்குதோ அதே போல் கும்பமேளான்னு சொல்லுவாங்க. அந்த கும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த கும்பமேளாவில் என்ன நடக்கும்னா நீங்கள் இன்றைக்கும் போய் பார்க்கலாம். ஆன்மீகம் என்ன, அதனுடைய சக்தி என்னன்னு அந்த கும்பமேளாவில் சாதாரண மனிதர்கள் இருந்து ரிஷிகள், முனிவர்கள், தபசிகள், இன்னும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல வாழக்கூடிய தபசிகள்லாம் கூட அன்னைக்கு வராங்க. நம்ம பார்க்கலாம் நிச்சயமாகவே. அக்காடாக்கள் ஆடைகளே இல்லாமல் தபசு பண்ணுறவங்க, நெருப்பை மூட்டி நெருப்பு மூலம் தவம் பண்ணுறவங்கள, இப்படி ரொம்ப அற்புதமான, நான் அடியன் போயிருக்கேன், அங்கே தங்கி கேம்ப் போட்டு அத்தனையும் நான் ரசித்து பார்த்துருக்கேன். அப்படி 30 நாள் நடக்கும் அந்த கும்பமேளா. அந்த 30 நாளும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அந்த கங்கையில் நீராடுவதாக ஐதீகம். இது எப்படி சாத்தியம்னா உலக அதிசயம் சொல்லலாம். இந்த நாட்டை யார் ஆண்டாலும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் அந்த நிகழ்வை மிக சிறப்பாக இராணுவ துணை கொண்டு அதை நிர்மாணிக்கிறாங்க. இந்த கும்பமேளா வர்றதுக்கு முன்னாலே 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த நகரத்தை, அந்த அலகாபாத்தை வந்து அந்த மிலிட்ரி இராணுவம் கையெடுத்துக்கிட்டு ஏறக்குறைய கங்கை பயணிக்கக்கூடிய விஷயத்தை 40 கிலோமீட்டருக்கு அதை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து எத்தனை 100,000 பேர் எத்தனை 1,000,000,000 பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் உண்ண உணவு, இருக்க இடம், குடிசைகள், கூடாரங்கள், கழிவறைகள், இப்படி எத்தனை வசதி வேணும் அத்தனையும் செய்து கொடுக்க இந்த விஷயத்தில் எந்த அரசாங்கத்துக்கும் மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் உலகத்தில் அதிசயம். ஏன்னா ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒவ்வொரு கருத்துக்கு வேறுபாடு வந்தாலும் இந்த கும்பமேளாவை மட்டும் ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க அந்த அரசாங்கங்கள். அப்படியே இருந்தாலும் குறிப்பிட்ட மௌனி அமாவாசை, அந்த 30 நாளில் ஒரு அமாவாசை வரும், அது பேர் மௌனி அமாவாசை. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா 4 கோடி பேர் குளிக்கிறாங்க. நம்ம வீடியோவில் பார்க்கலாம், நீங்கள் நியூஸில் போடுவாங்க கும்பமேளானத்தில். அந்த மௌனி அமாவாசையில் மட்டும் ஒரே நாளில் 24 மணி நேரத்துக்குள்ளே 4 கோடி பக்தர்கள் குளிக்கிறாங்க. அப்படி நடக்கப்பட்ட விஷயத்தில் கடந்த 12 வருஷத்துக்கு முன்னால் அடியேனும் சங்கரமட பீடாதிபதி காமகோட்டி அதிபர் நம்ம ஜெயந்திர சரஸ்வதியோடு அந்த பயணத்தை பண்ணி அந்த அரசாங்கம், உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து ஜெயந்திரருக்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு கொடுத்து சங்கரமடத்திலிருந்து, அங்கேயே சங்கரமடம் இருக்குது அந்த கங்கை கரையிலேயே, அங்கேருந்து வரவேற்று அந்த பாதுகாப்போடு எடுத்துன்னு போயிட்டு அந்த இராணுவத்திற்கே கூறிய ஒரு படித்துறை, அந்த படித்துறையில் அழைச்சிட்டு போகிறாங்க. நாங்களாம் எல்லோரும் ஒரு பக்தர்கள்லாம் சேர்ந்து ஜெய ஜெய சங்கர் அரகர சங்கர்னு சொல்லிவிட்டு கூடவே போகிறோம். அந்த படித்துறையில் வந்தோடனே அந்த அதிகாரி சொல்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு படகு நியமிச்சிருக்கிறோம், அதில் நீங்களும் கூட ஒரு 5 பேர் ஏறிக்கலாம், முன்னால் ஒரு பாதுகாப்பு படகு வரும், பின்னால் இன்னொரு படகு வரும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. இறையருளால் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகளோட அந்த 5 பேரில் நானும் ஒருவன் அந்த படகுல பயணம் பண்ணி சரியாக கங்கையும் யமுனையும் கலக்கக்கூடிய முக்கிய பாயிண்ட், ஏன்னா பக்தர்கள் 40 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஸ்தானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜெயேந்திர சரஸ்வதி கிடைச்ச இடம் வந்து அந்த கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் சேரக்கூடிய முக்கியமான இடத்துல அந்த பாயிண்ட், அங்கே தான் அழைச்சிட்டு போகிறாங்க ஜெயேந்திர சாமிகள். அந்த கங்கைக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே 45 நிமிஷம் இருக்கும், ரொம்ப மனசார அந்த கங்கைக்கு பூஜை செய்து அவரோடவே நான் இருந்து மறுபடியும் திரும்பி வந்த ஒரு அனுபவம். ரெண்டு, அந்த மௌனி அமாவாசைகளில் என்னன்னா இந்த 30 நாளும் வராத முனிவர்கள் தபசிகள் கண்ணுக்கு தெரியாதவங்க கூடு விட்டு கூடுபாருன்னு நிறைய விஷயம் சொல்கிறோம் இல்லையா. அப்படி அந்த கரைக்கு அப்புறம் பார்த்தா அக்காடாக்கள் அப்படின்னு
அரசாங்கமே குடிசை போட்டு அதுக்கான வடிவம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க தங்கிறதுக்கு. சில மடாதிபதிகள் பீடாதிபதிகள் அப்படி தனித்தனி ஆயிரக்கணக்கான பிரிவுகள் அங்கே வந்து தங்கியிருப்பாங்க. அத்தனை பிரிவுகளையும் நாங்கள் நடந்து போய் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது மிகப்பெரிய அதிசயமெல்லாம் என்ன, அதெல்லாம் எபிசோடாக சொல்லிகிட்டு இருந்தால் பெருசாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகிறதால, அலகாபாத் கும்பமேளாவுக்கு போகிறதால, இப்படிப்பட்ட நம்ம சரித்திரத்தில் இதில் புராணங்களில் பார்க்குற விஷயங்கள் அத்தனையுமே அங்கே பார்க்கலாம். அத்தனை தபசுகள் இருக்காங்க. இந்த சிலுவை மாதிரி ஒரு கொண்டு கம்பை கட்டிட்டு ரெண்டு கையை போட்டு தொங்கிட்டு இருக்காங்க, கால் தரையில் படலை, அது கீழே அக்னி எரிஞ்சின்னு இருக்குது. அப்படியே தபசு பண்ணுறாங்க. அக்னியில் தபசு பண்ண முடியுமானா இப்போ இந்த காலத்தில் நீங்கள் அந்த மாதிரி இடத்துல போய் பார்க்கலாம், ஆனால் அவங்கள ஆர்டினரி நேரத்தில் போய் பார்க்க முடியாது, அதுக்குன்னே வராங்க அவங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள் அந்த மகாமகத்தில் நடக்கு, அந்த கும்பமேளா. இது ஏன் சொல்கிறேன்னா, அத்தனை சிறப்பு மிக்க விஷயம், எல்லாருமே அலகாபாத் போகணுமா, கும்பமேளா கலக்கணுமா, இல்லை 12 வருஷம் காத்துன்னு இருக்கணுமா, நம்ம மகாமகத்தில் போய் கும்பகோணத்தில் சேர்ந்துக்கணுமானா, இல்லை. அந்த தண்ணீர் பிரவாகங்கள், நம்ம ஊரில் இருக்கிற நல்ல புனித குளங்கள், நம்ம சுற்றி இருக்கிற கடல்கள், நம்ம பக்கத்தில் இருக்கிற நதிகள், அத்தனையுமே அந்த அந்த மாசி மகத்தன்று புனிதப் பெறுகிறது. எல்லா இடத்துலையுமே அந்த வசீகரம், அந்த ஆக்ரஷன், அந்த சக்தி அந்த கங்கைக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் எங்கே கடல்கள் இருக்கோ, எங்கே புனிதல் நதிகள் இருக்கோ, அத்தனையுமே நாம் மனசார கங்கையை நினச்சி நாம் அதில் ஸ்நானம் பண்ணும்போது நிச்சயமாக, ஒரு சிம்பிளாக தீபாவளிக்கு கங்கா ஸ்நானம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக எல்லாருமே கங்கைக்கு போய் குளிக்கிறதில்ல, பழைய கொண்டு வந்த தண்ணி இருந்தால் கூட ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணுறோம். இல்லை, அதுவும் இல்லாதவங்க கங்கையை நினச்சி அந்த கங்கா ஸ்நானத்தை நம்ம பண்ணுறோம். அது மாதிரி தான் மகாமகம் என்பது ரொம்ப முக்கியம். மாசி மகாமகம், அந்த மாசி மகம்ன்றது ஒவ்வொரு வருஷமும் வருது. அத்தனை வருஷமே புனிதம் தான், ஆனால் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அது வரும்போது அது ஒரு பிரசித்தி பெற்றது. இந்த கோயிலுக்குள்ளே நம்ம சொல்ல ஒரு கோயிலை உருவாக்கணும்னா கண்டிப்பாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க பெரிய கோயிலில் அத்தனையுமே. அதுபோல் தான் அந்த 12 வருஷத்துக்கு வர மகாமகம் சிறந்தது. மாதாவாதம் வர அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை மாசி மகமும் ரொம்ப சிறந்தது. ஆகையால் அந்த நேரத்தில் நமக்கு கைக்கு எட்டும் அளவுக்கு இருக்கிற நதிகள், கடல்கள், குளங்கள், தெய்வீக ஸ்தலங்கள் அங்கெல்லாம் போயிட்டு அந்த கங்கையை மனசார நினச்சி, அத்தனை நதிகளும் ஒன்று சேர இடமாக நினச்சி நாம் அதில் ஸ்நானம் பண்ணும்போது நிச்சயமாக பிறவி பிணிகள் அகலும், பிறவி தோஷங்கள் அகலும், பிறவி சாபங்கள் அகலும், அதில் கரைஞ்சிடும். அதனால் அந்த நம்பிக்கையோடு யார் யார் எந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ, அந்த மாசி மகத்தை பார்த்திங்கன்னா சிவன் கோயில்லையும் பெரிய விசேஷம் நடக்கும், பெருமாள் கோயிலையும் பெரிய விசேஷம் நடக்கும், சக்தி பீடங்கள்லையும் பெரிய விசேஷம் நடக்கும். அதனால் பிரிவினைகளே இல்லை. யார் யாருக்கு எந்த தெய்வங்கள் உகந்ததோ அதை மனசார நாம் பிரார்த்தனை பண்ணி அந்த மாசி மகத்தொன்று புனித நீராடி பாவங்களை தவிர்த்து புண்ணிய வாழ்வு பெற ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.